Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நம்மளோட சிச்சுவேஷன் என்னன்னு நான் அவர்கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா அவர் எதையுமே புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. அதா நானும் இந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்லி சைன் பண்ணிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இல்ல கார்த்திக், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அவருக்கே நம்ம கூட பிசினஸ்ல டைப் வச்சுக்க விருப்பம் இல்லங்கிறப்போ நாம என்ன பண்ண முடியும்? நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டோம், ஆனா அவர் அதை ஏத்துக்கல. அதனால நாமளும் அவர் விருப்பப்படியே விலகிடுறதா மரியாதை. நீ விடு கார்த்திக், நீ இதையே யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். மேடம், உங்களை பாக்கிறதுக்கு திருச்சியில இருந்து யாரோ வந்திருக்காங்க. திருச்சியில இருந்தா யாரா இருக்கும்? சரி, அவங்களை இங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். இப்ப சந்தோஷமா உனக்கு சந்தோஷமானு கேட்டேன். நான் என்ன பண்ண? நீ வேணும்னு ஜேக்க விட்டு கல்யாணத்துக்கு போனதுனால இப்ப எங்களுக்கு பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எங்க கைய விட்டே போயிடுச்சு. நாங்க ஏதோ அந்த ஜேகேவோட சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு சீக்கிரட்டா ஒரு பிசினஸ் டைப்போட இருக்கிறோம்னு நம்பி எங்க கூட பல வருஷமா பிசினஸ் டைப்பிங்ல இருந்த எங்களோட பார்ட்னர் இப்ப பார்ட்னர்ஷிப்ப கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. அதுவும் உன்னால. இது எங்க கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். மாப்பிள்ள, நீங்க இத பத்தி எதுவும் பேச வேண்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க, எல்லாம் பேசாம இருங்க. இவ செஞ்ச இந்த வேலையால எங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் கிட்ட எங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை நீயோட போயிடுச்சு. இப்ப கடைசியில ஒரு பெரிய கான்ட்ராக்ட எங்க கைய விட்டு போயிடுச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எங்க அம்மா உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. முதல்ல ஆபீஸ்ல இருந்து அம்மா வரட்டும், அப்புறம் பேசிக்கிறோம். மாப்பிள்ள, Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.